மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. வணக்கம், இது உங்கள் ராஜ்தேக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பார்க்கலாம். என்னன்னு பார்த்தோன்னா 5G, அப்கமிங் 5G வந்துட்டு ஒரு சைனா கம்பெனி வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது. அது எப்போ எப்படி இருக்கும், இது வந்தால் என்னென்ன போட்டியெல்லாம் இந்தியாவில் நடக்கும் அப்படின்றத ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க பார்க்கலாம். 4G அப்படின்ற நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் பண்ணது என்னைக்குன்னு பார்த்தோன்னா 2016 வந்து ஜியோ அப்படின்ற நெட்ஒர்க் மூலமாக தான் நம்ம அந்த 4G வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்தாங்க. நம்மளும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வோடாஃபோன் கொண்டு வந்தாங்க, ஏர்டெல் கொண்டு வந்தாங்க, இது கூட சேர்ந்து ஐடியா வோடாஃபோனும் ஒன்றா சேர்ந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பிஎஸ்என்எல் கொண்டு வந்துட போகிறாங்க, நிறைய இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஜியோ, வோடாஃபோன், ஏர்டெல் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை வந்து தாறுமாறாக ஏற்றிட்டாங்க. ஒரு கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ரேட்டு. பழையது கம்பேர் பண்ணும்போது இது ரேட்டு கம்மி தானே சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 1 GB 255 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு 399 ரூபாய், 20, 30, 20, 30 அந்த மாதிரி ஒவ்வொரு நெட்ஒர்க்கும் மாற்றி மாற்றி இவங்க ஏற்றிக்கிட்டே இறக்கிட்டும் இருக்காங்க. 3G கொண்டு வந்தாங்க. அதை நெட்ஒர்க் பேசணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், 1 நிமிஷத்துக்கு 1 பைசா 6 பைசா அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்துட்டு இதெல்லாம் ட்ரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்துட்டு முடியாது, நாங்கள் நிறுத்தினா நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஜியோ தரப்புலையும் இந்த வோடாஃபோன் ஐடியா தரப்புல எல்லாம் நிறையா சொல்லியிருந்தாங்க, ஏர்டெல் தரப்புல. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கிடச்ச ரிப்போர்ட் ரெண்டு சைடும் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் மீடியா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்துட்டு சைனா மொபைல் வரப்போகுது, அதாவது சைனா மொபைல் நெட்ஒர்க் அப்படின்றத வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு 5G அப்படின்னு நெட்ஒர்க் 2020 அப்படி லாஸ்ட்டுக்குள்ளே வரும் ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது மார்ச்சுக்குள்ளே ட்ரையலோட டீட்டெயில் நமக்கு கிடைக்கும், எத்தனை ஜிபி ஸ்பீடு இந்தியாவில் கிடைக்கும் அப்படின்றதுக்கான டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து மார்ச்சுக்குள்ளே நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நெட்ஒர்க் 5G வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா அதுக்கு நம்ம அலாட்மெண்ட் இது வரைக்கும் ஆகலை. ஜியோ கன்ஃபார்ம், ஏன்னா அவங்க வந்து மும்பையில் வந்துட்டு அவங்க 5G டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் கூப்பிட்ருந்தாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துங்கன்னு சொல்லிட்டு. பட் ஐடியா தரப்புலையும் வோடாஃபோன் தரப்புலேருந்தும் எந்த மெசேஜும் இல்லை. ஜியோ வர்றது கன்ஃபார்ம் தான், உறுதியானது. அதுவும் செப்டம்பரில் நாங்கள் வருவோன்னு ஒரு ரூமரும் இருக்குது, ஆனால் எப்போன்ற கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா 5G ஹேண்ட்செட்டுனா எல்லா பிராண்டோட 5G ஹேண்ட்செட்டும் இறங்கிட்டு இருக்கு. சாம்சங் வந்தாச்சு, ரியல்மி X50 வரப்போகுது, K30 ரெட்மியோட வரப்போகுது, அதுவும் 5G தான். எல்லாமே 5G நெட்ஒர்க் தான் இந்த 2020 வரணும் அப்படின்னு மேஜர் பிராண்ட்ஸான டெலிஃபோன் நெட் மேனுஃபேக்சரிங் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும், இல்லாமல் அவங்க இந்த மாதிரி 5G ஹேண்ட்செட் இறக்க மாட்டாங்க. இப்போ வந்து சைனா மொபைல் வந்து பார்த்தோன்னா வோடாஃபோன், ஐடியா, ஏர்டெல் இவங்க மூணு பேர்களையும் சேர்ந்து தான் இந்தியாவுக்கு வர போகிறாங்க, தனியாக வர்றதில்ல. அப்போ தனியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா ஜியோ மட்டும்தான் ஒரு சைடில் 5G இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா அண்ட் சைனா மொபைல். சைனா மொபைல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சைனாவோட மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 930 மில்லியன் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க, அதாவது வயர்லெஸ் கஸ்டமர். 170 மில்லியன் வயர்டு கஸ்டமரும் அவங்களுக்கு இருக்காங்க, அதாவது சைனாவில். அவ்வளோ பெரிய நெட்ஒர்க் தான் இந்த சைனா மொபைல் அப்படின்றது. அவங்க ஆல்ரெடி வந்து சைனாவில் 5G இம்ப்ளிமெண்டேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்க. அது போன வருஷமே அவங்களுக்கு வந்துச்சு, 2019 வந்து சைனாவில் வந்து 5G வந்துச்சு, அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு அவங்க கூட தையப்பாய் அதே ஸ்பீடில் இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றதான் இப்போ வந்துட்டு மூணு பேரும் சேர்ந்துருக்காங்க. இது ஜியோவுக்கு ஒரு செமையான ஆப்பு கேட்குண்டான பிளானாக தான் இவங்க மூணு பேரும் சேர்ந்துருக்காங்கன்றதை இதை பார்க்கும்போதே தெரியுது. இது வந்துட்டு 5G மட்டும்தான் நாங்கள் அவங்க கூட கம்பேர் பண்ணுறோம். மற்ற நெட்ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4G, 2G, 3G, இதில் 2G இப்போ கிடையாது, 2G, 3G, 4G இது வந்து மூணு நாங்கள் எங்களோட ப்ரொவைடரில் தான் கொடுப்போம், 5G மட்டும் அவங்களோட சேர்ந்து தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து முதல்லலாம் பார்த்தீங்கன்னா டவர் வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க, அதே மாதிரி தான் இருக்கும் மேபி. இது வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரையலுக்கு வந்து மார்ச்சில் வந்து ஏப்ரல் கூட சைனா மொபைல் இந்தியாவில் ட்ரையல் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா மார்ச்சில் தான் வந்து 5G ஃபைனலைட் ரிப்போர்ட் வரும். ஜியோ ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க, ட்ரையல் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து மார்ச்சில் வந்து எங்களோட ட்ரையல் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைனா மொபைல் அப்படின்ற ஒரு பெரிய நெட்ஒர்க் இந்தியாவில் வந்தால் ஜியோ மட்டும் தனியாக ஒரு சைடு இருக்கும். நீங்கள் ஜியோ கூட நிற்பீங்களா இல்லை இந்த சைனா மொபைல் கூட நிற்பீங்களா எப்படின்றதான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா விலை. விலை வந்து பார்த்தோன்னா சைனா மொபைல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
இப்ப 4G என்ன ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்களோ இந்தியால அந்த ரேட்டுக்கு நாங்க 5G இந்தியால கொடுப்போம், 5G நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜியோ வந்து கண்டிப்பா அந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இப்ப ஜியோ கொடுத்துட்டு இருக்கிறது 4G காஸ்ட்டு, 5G வரும்போது கொஞ்சம் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சைனா மொபைல் என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப நீங்க 4G இந்தியாவில் கொடுத்துருக்கிற காஸ்ட்டுக்கு 5G கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் கொடுத்தாலும் சரி, நமக்கு கம்மியாக கிடைச்சா அது நமக்கு லாபம் தான் அப்படின்னு நாம நினைப்போம். யாராக இருந்தாலும் சரி, ஜியோ கொடுத்தா ஜியோ பக்கம் போவோம், இல்லைன்னா சைனா மொபைல் கொடுத்தா சைனா மொபைல் பக்கம் போவோம். யார் கம்மியாக கொடுக்குறாங்க, யார் ஸ்பீடாக இருக்கா அந்த நெட்ஒர்க் பக்கம் தான் நம்ம எல்லாரும் போகிறோம். அது உறுதி, ஏன்னா காசு நம்ம கொடுத்தா போகிறோம், சும்மா ஒன்றும் போகிறதில்ல. நீங்கள் யார் கூட நினைப்பீங்க, ஜியோ கூட இருக்குமா சைனா மொபைல் சூஸ் பண்ணுறதுனால மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சதான் தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். அவருக்கும் வணக்கத்தோட முடிவு வருது. உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ, நன்றி, வணக்கம்.